வெல்கம் டு பரமிஸ் கிச்சன். இன்றைக்கி சிக்கன் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கல வாங்க. 400 கிராம் சிக்கனு மஞ்சள் உப்பு போட்டு கழுவி வச்சுருக்கேன். ஒரு பவுலில் சிக்கன் போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம், சிக்கன் மசாலா 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், தயிர் 3 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிடலாங்க. நம்ம மசாலாலாம் போட்டு தயிர் ஊற்றி நம்ம பிசைஞ்சு வச்சோம்னா சிக்கன் சாஃப்டாக இருக்கும். அதனால தான் தயிர் ஊற்றுறது. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் சால்ட்டு தேவையான அளவு சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நம்ம ஊற வச்சோம்னா ஒரு மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன். அந்த தயிர் மசாலா நல்லா ஊறிச்சின்னா சிக்கனை சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு மணி நேரம் ஊறிட்டு ஃபேன் வச்சுருக்கேன். ஃபேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சோம்பு 1/2 ஸ்பூனு, பட்டை 1, லவங்க 2 போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சோடனே சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடியோட சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகா 2 பச்சை மிளகா, கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம்லாம் நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டு வதக்கலாம். தக்காளி பெரிய தக்காளியாக 2 தக்காளி போட்டு மசாலா வர்ற மாதிரி வதக்கலாம். நல்லா குழஞ்சி மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம சிக்கன் மசாலா போட்டு ஊற வச்சுருங்க. தயிரெல்லாம் போட்டு அது போட்டுக்கலாங்க. மசாலா போட்டு சிக்கன் போட்டு நல்லா மசாலா வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கலாங்க. நல்லா கிளறிட்டு நம்ம 2 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. அப்புறம் நல்லா மசாலா வந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரும். சிக்கன் எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம அந்த சிக்கன் எல்லாம் ஊறி வச்சிருந்ததுக்கு தயிரெல்லாம் போட்டு அந்த தயிர் அதுலேயே கொஞ்சம் ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. அந்த மசாலா தண்ணியே ஊற்றிக்கலாம். அப்புறம் சிக்கனை நல்லா வதங்கியாச்சு, நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்தாச்சு. அந்த தண்ணி மசாலா தண்ணி வேஸ்ட் பண்ணாத அந்த தண்ணி ஊற்றிக்கலாங்க. அந்த தண்ணி ஊற்றி நம்ம கிளறிட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சு மூடி வைக்கலாங்க. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்க்கணும். நமக்கு சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, சால்ட்டு கொஞ்சம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம அந்த மசாலா தண்ணியெல்லாம் ஊற்றுனீங்களா, ஊற்றுனால நல்லா கொதித்து நல்லா திக்காய் வச்சு நல்லா சுண்டி வந்துடுது பாருங்க. மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கலாம். இது சப்பாத்தி தோசை இட்லிக்கு பூரிக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த தயிரில் ஊற வச்சதில் இன்னும் சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்குது. நீங்களே செய்து பாருங்கள். கொத்தமல்லி தூவிட்டு நம்ம இறக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.